ஹலோ குட்டீஸ், இந்த வீடியோவில் பயணம் போகலாம் அப்படின்னு ஒரு பாடம் பார்க்க போகிறோம். பயணம் போகலாம். பயணம் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம் இல்லையா, அதுதான் பயணம். அப்படி போகும்போது நீங்கள் எதில் பயணம் போயிருக்கீங்க? நம்ம சில பேர் சில இடங்களுக்கு போகும்போது ரயில் பயணம் போவோம் இல்லையா, ரயிலில் போவோம். சில இடங்களுக்கு பேருந்து பஸ்ஸில் போவோம். சில இடங்களுக்கு மிதிவண்டி சைக்கிளில் போவோம். சில பேர் விமானத்தில் கூட பயணம் போவாங்க. வெளிநாடுகளுக்கு போகிறவங்கெல்லாம் விமானத்தில் பயணம் போவாங்க. இது மாதிரி தான் இந்த பாடத்தில் ஒரு குரங்கு பயணம் போகுது. அந்த குரங்கோட பயணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். குரங்கு எதுக்காக பயணம் போகுது, எதில் பயணம் போகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் இருக்கு இல்லையா, இந்த குரங்கு. இங்கே பார்த்தீங்களா, வண்ணத்து பூச்சி பூவில் உட்காந்துருக்கு. பூவில் உட்காந்து தேனை உறிஞ்சிட்டு இருக்கு. குரங்கு வண்ணத்து பூச்சியை தொட்டு பார்க்க ஆசைப்பட்டது. குரங்கு இந்த வண்ணத்து பூச்சியை பார்க்குது. பார்த்த உடனே அதுக்கு தொட்டு பார்க்கணுன்னு ஆசை. இப்போ நீங்கள் வண்ணத்து பூச்சியை பார்த்தா என்ன பண்ணுவீங்க, அதை விரட்டிகிட்டே போவீங்க இல்லையா பிடிக்கிறதுக்காக. அது மாதிரி தான் இந்த குரங்கும் அந்த வண்ணத்து பூச்சியை தொட்டு பார்க்கறக்காக ஆசைப்படுது. பிடிக்கணும்னு ஆசைப்படலை, சும்மா தொட்டு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுது. அது போய் தொட போகுது. தொட போகும்போது வண்ணத்து பூச்சி அங்கே உட்காந்துருக்குமா, என்ன பண்ணும், பறந்துடும் இல்லையா. வண்ணத்து பூச்சி பறந்து விட்டது. குரங்கு தொட போகும்போது வண்ணத்து பூச்சி என்ன பண்ணிடுச்சு, பறந்து போயிடுச்சு. இந்த படத்தில் பார்த்தீங்களா, வண்ணத்து பூச்சி பறந்துடுச்சு. குரங்கு மிதிவண்டியில் செல்கிறது. இப்போது அந்த வண்ணத்து பூச்சியை பிடிக்கிறதுக்காக குரங்கு என்ன பண்ணுது, மிதிவண்டி. மிதிவண்டின்னு என்ன அர்த்தம், சைக்கிள். சைக்கிளில் மிதிவண்டியில் வண்ணத்து பூச்சியை பிடிக்கிறதுக்காக குரங்கு போகுது. மிதிவண்டியில் போய் என்னாச்சு, பிடிக்க முடியவில்லை. மிதிவண்டியில் போயும் வண்ணத்து பூச்சியை குரங்கால் பிடிக்க முடியலையா. பேருந்தில் ஏறி துரத்தி செல்கிறது. மிதிவண்டியில் போய் பிடிக்க முடியல, அதனால் இந்த வண்ணத்து பூச்சியை பிடிக்கிறதுக்காக இந்த குரங்கு அங்கே வந்து ஒரு பேருந்தில் ஏறுது. பேருந்தில் ஏறி துரத்திட்டே போகுது. பேருந்து அப்படிங்கிறது என்ன, நம்ம பஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் பேருந்து. பேருந்தில் ஏறி துரத்திட்டே போகுது. அப்போவாச்சு வண்ணத்து பூச்சியை பிடிக்க முடிஞ்சுதா, பிடிக்க முடியவில்லை. அப்பவும் குரங்கால் வண்ணத்து பூச்சியை பிடிக்க முடியவில்லை. அடுத்து வண்ணத்து பூச்சியை பிடிக்கிறதுக்காக குரங்கு என்ன பண்ணுது, தொடர் வண்டியில் தொடர்கிறது. தொடர் வண்டியில் தொடர்கிறது, இதுதான் தொடர் வண்டி. தொடர் வண்டினா என்ன, ரயில், ட்ரெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ரயில், அதுதான் தொடர் வண்டி. தொடர் வண்டியில் வண்ணத்து பூச்சியை விரட்டிகிட்டே போகுது இந்த குரங்கு வண்ணத்து பூச்சியை பிடிக்கிறதுக்காக. அப்போவாவது பிடிக்க முடிஞ்சுதா, பிடிக்க முடியவில்லை. தொடர் வண்டியில் போயும் இந்த குரங்கால் வண்ணத்து பூச்சியை பிடிக்க முடியல. அப்போ என்ன பண்ணுச்சு, கப்பலில் சென்று பிடிக்க நினைக்கிறது. அடுத்து கப்பலில் போய் வண்ணத்து பூச்சியை பிடிக்கலாம் அப்படின்னு கப்பலில் துரத்துது. கப்பலில் ஏறிட்டு கப்பலில் பயணம் செய்து குரங்கு. கப்பல் எங்கே போகும், தண்ணியில் இல்லையா, கடலில் போயிட்டுருக்கோம். அந்த கடலில் போகக்கூடிய கப்பலில் ஏறி பயணம் செய்து குரங்கு வண்ணத்து பூச்சியை பிடிக்கிறதுக்காக. அப்போவாச்சு பிடிக்க முடிஞ்சுதா, இல்லை, பிடிக்க முடியவில்லை. அப்போவும் கப்பலில் போயும் வண்ணத்து பூச்சியை பிடிக்க முடியல. விடாமல் வானூர்தியில் பறந்து தொடர்கிறது. வானூர்தின்னு என்ன அர்த்தம், இதுதான் வானூர்தி. விமானம், நம்ம ஏரோப்ளேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். விமானத்தில் ஏறி வானூர்தியில் ஏறி பறந்துட்டு போகுது குரங்கு. வானூர்தி எங்கே பறக்கும், வானத்தில் இல்லையா. விமானம் வானத்தில் தானே பறக்கும். அந்த வானத்தில் பறக்கக்கூடிய விமானத்தில் உட்காந்து குரங்கு வண்ணத்து பூச்சியை பிடிக்கிறதுக்காக தொடர்ந்து போகுது. வண்ணத்து பூச்சிக்கு பின்னாலேயே விமானத்தில் வானூர்தியில் துரத்திட்டு போகுது. அப்போ என்ன ஆயிருக்கும், அடுத்து என்ன நடந்து இருக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு உங்களையே சொல்ல சொல்கிறாங்க. அடுத்து என்ன நடந்திருக்கும், வானூர்தியில் போகும்போது குரங்கால் வண்ணத்து பூச்சியை பிடிக்க முடிஞ்சிருக்குமா இல்லையா, பிடிச்சிருந்தா ஓகே. அதுலேயும் போய் பிடிக்க முடியல அப்படின்னா அடுத்து அது இதில் போயிருக்கோம், யோசிச்சு பாருங்கள். வானூர்தியை விட வேகமாக போகிறது என்ன, ராக்கெட் இல்லையா. ராக்கெட் விண்வெளிக்கெல்லாம் ராக்கெட் அனுப்புகிறாங்கல்ல, ரொம்ப ரொம்ப வேகமாக போகும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். அதில் ஏறி போய் இந்த வண்ணத்து பூச்சியை தொட்டு பார்த்துருக்கோம் இந்த குரங்கு. சரி குட்டீஸ், இப்போ இந்த பாடத்தில் குரங்கு எதிலெல்லாம் பயணம் போனது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாமா. குரங்கு முதல்ல எதில் போச்சு,
மிதிவண்டியில் பயணம் செஞ்சது. மிதிவண்டி, இதுதான் மிதிவண்டி, சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மிதிவண்டி எதில் போகும்? சாலையில், ரோட்டில் தான் நம்ம மிதிவண்டியில் போவோம். சாலை மிதிவண்டியில் பயணம் செஞ்சது. அடுத்த குரங்கு எதில் பயணம் செஞ்சது? பேருந்து. பேருந்து அப்படிங்கிறது பஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதுவும் சாலையில் தான் போகும். சாலை போக்குவரத்து அப்படின்னு சொல்லுவோம், சாலையில் பயணம் செய்யக்கூடியது. அடுத்து குரங்கு எதில் பயணம் செய்யுது? தொடர்வண்டி. தொடர்வண்டினா ரயில். ரயில் எதில் போகும்? தண்டவாளத்து மேலே போகும், பார்த்துருப்பீங்க. இதுவும் நிலவழி போக்குவரத்து தான், நிலவழியாக தான், ஆனால் தண்டவாளம் இருப்பு பாதைன்னு சொல்லுவாங்க, அதில் போகும். அடுத்து குரங்கு எதில் பயணம் போகுது? கப்பலில். கப்பல் எங்கே இருக்கும்? கடலில் பயணம் செய்யக்கூடிய உதவுறது கப்பல், கடலில் தண்ணியில் போகக்கூடிய வாகனம் அது. அடுத்து குரங்கு விமானத்தில், வானூர்தியில் போகுது. வானூர்தி எங்கே பறக்கும்? விண்வெளியில் பறக்கும், வானத்தில் பறந்து போகும். சரியா, இப்போ இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சிட்டோம்? பயணம் போகிறதுக்காக எதெல்லாம் நம்ம பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத குரங்கிலிருந்து நம்ம தெரிஞ்சிட்டோம். மிதிவண்டி, பேருந்து, தொடர்வண்டி, கப்பல், வானூர்தி, இதெல்லாம் நம்ம பயணம் போகிறதுக்காக பயன்படக்கூடிய வாகனங்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோம். குட்டீஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இது மாதிரி வீடியோ பார்க்குறக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் பட்டனை அழுத்துங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.